ओम श्री महागणपतये नमः प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती धीनामवित्र्यवतो वाग्देव्यै नमः गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः गुरवे सर्वलोकानां विषजे पवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रीगुरुचरणारविन्दाभ्यां नमः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं श्रीभगवत्पादाचार्याभ्यां नमः गुरुभ्यो नमः நமஸ்காரம் எல்லாருக்கும். எம்என் மகாபிரிவா சத்சங்கத்தோட 27வது மகாபிரிவாலோட ஆராதனை மகோத்சவத்தோட முதல் நாள்ல நம்ம இருக்கோம். இன்னைக்கு கணபதி பிரார்த்தனையிலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு கணபதி அதர்வ சீருஷம் பாராயணம் எட்டு தடவை பாராயணம் பண்ண போறது. அதுக்கப்புறம் கணபதி அஷ்டோத்திரம் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் மங்கள ஆர்த்தி நடக்க போறது. இதுல ஏழு நாள் ப்ரோக்ராம்ல முத நாளா கணபதியா பெரியவாள் கணபதி ஸ்வரூபமா எல்லாரும் ஆராதிக்கிறத இப்ப ஒரு பாக்கியமா நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. இதுல வந்து ரிக்வேதத்துல இருந்தும் சரி அதர்வ வேதத்துல இருந்து பாராயணம் இப்ப யஜுர்வேதத்துல இருந்து பண்ணது. அது மாதிரி இன்னைக்கு மெயினா வந்து பண்றது என்ன அப்படின்னு பார்த்தா அதாவது கணபதி அதர்வ சீருஷம் எல்லாருக்குமே வந்து இந்த பாராயணம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். அதாவது இது அதர்வ வேதத்திலேருந்து உள்ள ஒரு மந்திரம், அதர்வ வேதத்துல உள்ள ஒரு உபனிஷத், கணபதி அதர்வ சீருஷம் உபனிஷத். உபனிஷத்துனாலே வேதத்தோட அந்தம், வேதாந்தம் அப்படின்னு சொல்றது. முதல்ல என்னன்னா இதோட நம்ம நிறைய இதில் வந்து கேட்டிருப்போம், அபியாசம் பண்ணிருப்போம். அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு 5-7 நிமிஷம் கொஞ்சம் சிந்திப்போம். இந்த மந்திரத்தோட தாத்பர்யம் என்ன, இந்த மந்திரம் என்ன சொல்றது, இந்த மந்திரத்தை இது பண்ணா அதோட பலன்கள் என்ன அப்படிங்கறத ஒரு சுருக்கமா இப்ப பார்க்க போறோம். ஓம் பத்ரம் கர்ணே விஷ்ருணுயாம தேவாஹ பத்ரம் பஷ்யே மாக்ஷபிர்யஜத்ராஹ ஸ்திரைரங்கை ஸ்துஷ்டு வாகும் சஸ்தனூபிஹி விஷேம தேவகிதை யதாயுஹு ஸ்வஸ்தி நகிந்திரோ விருத்தஸ்ரவாஹ ஸ்வஸ்தி நஃ பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிஹி ஸ்வஸ்தி நோ ப்ருஹஸ்பதிர் ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. பத்ரம் கர்ணே விஸ்ருணுயாம தேவாஹ, காதுகள் நல்லதையே கேட்கட்டும். பத்ரம் பஷ்யே மாக்ஷபிர் யஜத்ராஹ, பார்ப்பது எல்லாமே ஒரு நல்ல ஒரு காட்சியாவே இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நல்லதையே பார்க்கணும். அதான் நம்மளோட பிரார்த்தனை ஆரம்பமே, பத்ரம் கர்ணே விஸ்ருணுயாம தேவாஹ, கேட்கறதும் பாக்குறதும் அப்படி இனிமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளோட உடல் பாடி இருக்கு இல்லையா, நம்மளோட புத்தி சக்தி எல்லாமே எப்படி இருக்கணும், ஸ்திரமா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும். அடுத்தது நகிந்திரோ விருத்தஸ்ரவாஹ, அடுத்தது விஷேம தேவகிதை யதாயுஹு, இந்த உடம்பே எதுனாலனா வாழ்நாள் முழுக்க தேவ அதாவது என்ன கடவுளுக்காக நம்மளோட உடம்பையே அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பு இல்லையா. நவ பக்தியில நம்மளே வந்து கடைசி இதா வந்து ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி நம்மளோட பக்தியோட கடைசி ஸ்டெப் என்னன்னா நம்மளை வந்து கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும். அதுதான் சொல்றது, ஸ்வஸ்தி நகேந்திரோ விருத்தஸ்ரவாஹ ஸ்வஸ்தி நஃ பூஷா விஸ்வவேதாஹ. இந்திரன் எனக்கு என்னத்தை கொடுக்கணும்னா ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். ஸ்வஸ்தி நஃ பூஷா, பூஷா அறிவு தரட்டம் அப்படின்னு வேண்டிக்கிறோம். ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிஹி, தார்க்ஷன் என்ன பண்ணோம்னா என்ன ஆபத்து காலத்துல இருந்து என்ன விலக்கி காப்பாத்தட்டும் அப்படின்னு சொல்றது. நல்லவைகளையே எனக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு நம்ம பிரார்த்திச்சுட்டு ஓம் சாந்தின்னு அந்த மந்திரம் முடியறது. அடுத்து ஓம் லம் நமஸ்தே கணபதயே,
गणपति के नमस्कार त्वमेव प्रत्यक्षं तत्वमसि तत्वमसिंगிறது महावाक्यम महावाक्यम அப்படிங்கறதுலனா நீதான் முதல் அம்சம் அதாவது என்னன்னா பிரம்ம பிரம்ம தத்துவத்தோட முதல் அம்சமே நீதான் அப்படினு சொல்றது त्वम एवं नींदा त्वमेव केवलं कर्ता त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि இதுல என்னன்னா एवं केवलं केवलं அப்படிங்கற ஒரு பதத்துக்கு என்ன இதுனா நம்ம केवलं அப்படினு சொன்னோம்னா என்ன சொல்றது केवलமா இதானா அப்படிமோ केवलம்னா என்னன்னா ஒன் சோலோ அப்படின ஒரு மீனிங் அதாவது என்னன்னா त्वமேவ केवलं कर्तासि नींदा कर्ता அப்படினா என்னன்னா படைப்பவன் தர்த்தாசி காப்பவன் ஹர்த்தாசி அழிப்பவன் த்வமேவ கேவலம் கர்த்தாசி தர்த்தாசி ஹர்த்தாசி த்வமேவ சர்வம் கல்விதம் பிரம்மாசி நம்ம நம்மளுக்கு எல்லாருக்கும் சித்த சுத்தியை நீ தான் கொடுக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு த்வமேவ த்வம் சாட்சாத்மாசி நித்யம் நீ தான் ஆத்மன் அப்படின்னு சொல்றோம் ரிதம் வச்மி சத்தியம் வச்மி நீ தான் உண்மை நீ தான் சத்தியம் அப்படிங்கறத சொல்றோம் சத்தியத்துக்கும் உண்மைக்கும் வித்தியாசங்கள் இருக்கு அதனால இதை ரெண்டுத்தையும் அந்த மாதிரி இது பண்ணியிருக்கா அவத்வம் அவபக்தாரம் அவஸ்ரோதாரம் அவதாதாரம் அவதாதாரம் அவானூச்சானம் அவசிஷ்யம் இந்த ஸ்லோகம் இந்த மந்திரம் என்னத்த சொல்றதுன்னா அவத்வம் மாம் என்ன காப்பாத்து அப்படிங்கறத கேட்கிறோம் முதல்ல எப்போதுமே நம்மளை காப்பாத்திக்கிட்டு தான் நம்ம பார்ப்போம் இல்லையா நம்மளை முதல்ல காப்பா அவபக்தாரம் அவபக்தாரம் அப்படின்னா யாரு வந்து உன்னை பத்தி பேசுறாளோ உன்னை புகழை பத்தி உன்னை புகழ பாடுறாளோ உன்னை பத்தி சோத்திரம் பண்றாளோ அவளெல்லாம் காப்பாத்து அப்படின்னு கேக்குறோம் அவஸ்ரோதாரம் யாரு வந்து உன்னுடைய புகழ கேட்கிறாளோ இந்த உண்மையோட பிரம்மத்தை பத்தி உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறாளோ அவளை காப்பாத்து அப்படின்னு சொல்ற அவர் காப்பாத்துறார் அப்படின்னு சொல்றோம் அவதாதாரம் அவதாதாரம் தாத்தா தாத்தானா கொடுப்பவன் அர்த்தம் தாத்தானா அவன்கிட்ட அந்த சக்தி இருப்பு சக்தின்னு அர்த்தம் அவன்கிட்ட அந்த சக்தி இருக்குன்னு அர்த்தம் அவ தாத்தாரம் அவ தாத்தாரம் அவானு சானம் அவ சிஷ்யம் அப்படின்னா குருவை பின்தொடர்ந்து குருவோட வாக்கியத்தை பின்தொடர்ந்து இருக்கிறவன குருவையும் காப்பாத்து சிஷ்யனையும் காப்பாத்துறது அப்படின்னு சொல்றது அவ பஷாத்தாது அவ புரஸ்தாது அவோத்தராத்தாது அவதட்சிணாத்தாது அவச்சோர்துவாதாது அவாதராத்தாது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஆகாயம் கீழே எல்லாத்துலயும் எல்லா திசைகள்ல இருந்தும் எல்லாத்துலயும் எல்லா திசைகள்ல இருந்தும் என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் சர்வதோ மாம் பாகி பாகி சமந்தாது எல்லா திசை சர்வதோ மாம் பாகி பாகி என்ன காப்பாத்து அப்படின்னு பிரார்த்தனை பண்றது துவங் வாங் மயஸ்துவம் சின்மயா துவமானந்தமயஸ்துவம் பிரம்மமயா துவம் சச்சிதானந்தாத்விதீயோசி துவம் பிரத்யக்ஷம் பிரம்மாசி துவம் ஞானமயோ விஞ்ஞானமயோசி வாங்மயன் அதாவது வாக்கு நம்ம பேச்சு ரொம்ப சுத்தமா இருக்கணும் அதே மாதிரி ஆனந்தமயமா இருக்க துவம் வாங்மய நீ வந்து வாக்கு சுத்தம் வாக்குல அவ்வளவு ஒரு சுத்தமா இருக்கப்பா ஆனந்தமயமா இருக்க சச்சிதானந்தாத்விதீயோசி சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்க துவம் பிரத்யக்ஷம் பிரம்மாசி நீ ஒரு பிரத்யக்ஷரூபமா இருக்க துவம் ஞானமயோ விஜானமயோசி ஞானம்னா என்னன்னா நாலெட்ஜ்னு சொல்லுவோம் அறிவு விஜானம் அப்படின்னா சட்டில் சட்டில் இருக்கிற நாலெட்ஜையும் நீ வந்து வச்சுட்டு இருக்க அப்படிங்கிறத சொல்றோம் சர்வம் ஜகதிதம் த்வத்தோ ஜாகதே சர்வம் ஜகதிதம் த்வத்த சிட்டதி சர்வம் ஜகதிதம் த்வயிலயமேஷ்யதி சர்வம் ஜகதிதம் த்வயி பிரத்யேதி துவம் பூமிராபோ நலோ நிலோ நபஹ என்ன சொல்றதுன்னா சர்வம் ஜகதிதம் த்வத்தோ ஜாயதே உன்னாலதான் வந்து இந்த அண்டங்களே உன்னிடத்திலிருந்துதான் வந்திருக்கு இந்த அண்டங்கள் உன்னாலதான் நிலை பெற்று இருக்கிறது அப்புறம் உன்னாலதான் இது வந்து ஒடுங்கிறது அப்புறம் உன்கிட்டயே இதை ஒடுங்கி உள்ள வந்துடுறது அப்படிங்கறத இது சொல்றது துவம் பூமி ராபோ நலோ நிலோ நபஹா பூமி ஆபா ஆபஹானா ஜலம் நிலோ அநிலோ அதாவது அக்னி பகவா அக்னி அப்புறம் வாயு அப்புறம் ஆகாசம் நபஹா அப்படின்னு ஆகாசம் தம் சத்வாரி வாக்பதானி இந்த ஒளியோட நாலு வகைகள் பேச்சு இருக்கு இல்லையா அது நீ தான்ப்பா அப்படிங்கணும் துவங் குணத்ரயாதீதா நம்மள்ட்ட மூணு குணம் இருக்கு சத்வம் ராஜச குணம் தாமச குணம்னு இருக்கு அதாவது சத்வகுணம் அப்படின்னா அந்த பியூர் ஃபார்ம் ராஜசம்னா நம்மளெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி பண்றது இல்லையா அந்த குணம்
தாமசம்னா நம்ம தூங்குறோம் இல்லையா, ஒடுங்கி தூங்குறோம் இல்லையா, அந்த குணம். துவம் அவஸ்தா திரகா தீதா, மூன்று அவஸ்தைகள், முழிப்பு தூக்கம் கனவு, இந்த மூன்று அவஸ்தைகள் நமக்கு. துவம் தேகத்ரயா தீதா, மூன்று தேகங்கள் இருக்கு. தேகத்ரயா தீதா, மொத்த உடம்பு, அதாவது டோட்டல் பாடி, இந்த மாஸ் சட்டில் பாடி அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, நுட்பமானது காரணமானது அப்படின்னு சொல்றோம். துவம் காலத்ரயா தீதா, முக்காலத்தையும் குடிக்கிற, அதாவது சென்ற காலம், கடந்த கடந்த நிகழ்காலம், எதிர்காலத்து மூணு காலத்தையும் நீந்தாப்பா அப்படின்னு. துவம் மூலாதாரா ஸ்துதோசி நித்யம், மூலாதாரம் அப்படின்னு சொல்ற குண்டலி சக்தியே நீ தான் வந்து குண்டலி சக்தியா இருந்து எழுப்பி விடுற அப்படிங்கறதையும் சொல்றது. துவம் சக்தி திரயாத்மகா துவாய் யோகினோ தியாயந்தி நித்யம், யோகிகள் வந்து உன்னை வந்து தியானம் பண்ணி அவர்கள்லாம் உன்னை தியானம் பண்றதுனால அவர்கள்லாம் யோகிகள் வந்து சிறப்படைகிறார்கள் அப்படின்னு சொல்றோம். துவம் பிரம்மா துவம் விஷ்ணு ஸ்வம் ருத்ரஸ்வம் இந்திரஸ்வம் அக்னிஸ்தும் வாகிஸ்தும் சூரியஸ்தும் சந்திரமாஸ்தும் பிரம்ம பூர்புவஸ்வரோம், பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்திரன் அக்னி வாயு சந்திரன், இதெல்லாம் என்னன்னா பிரம்ம பிரம்ம நிலை இல்லையா, நீ பிரம்ம நிலை இல்லையா, அதோட ஒன்றாகி விடுறது அப்படின்னு சொல்றோம். இப்ப அடுத்த வர்றது வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான இது. கணாதிம் பூர்வமுச்சாரிய வர்ணாதீம் ததனந்தரம் அனுஸ்வார பரதர அர்த்தேந்துலசிதம். கம் அப்படின்னா ககாரம் அகாரம் அப்புறம் அனுஸ்வாரம், ககார பூர்வ ரூபம் க அப்படிங்கிற பூர்வ ரூபம். அப்புறம் கணாதிம் பூர்வமுச்சாரிய வர்ணாதீம் ததனந்தரம் அனுஸ்வார பரதரக, முன்னாடி க வருது அதுக்கப்புறம் ஆ வருது, அனுஸ்வார பரதரக பரம்னா பின்னாடி அனுஸ்வாரம் வருது, கம்முன்னு வருது இல்லையா. அர்த்தேந்து லசிதம் கம் கணபதயே கம் அப்படின்னா அனுஸ்வ அந்த ஒரு சந்திரன் மாதிரி வருது அதுவும் இருக்கு அப்படின்னு சொல்றோம். தாரேண ருத்தம் ஓம் கம் அப்படின்னு வரும்போது ஓம்ங்கிற பிரணவம் முன்னாடி வந்து இதாயிக்கிறது. ஏ தத்தவ மனுஸ்வரூபம், இதான் மந்திர ரூபம்பா உனக்கு. ககார பூர்வ ரூபம் க அப்படிங்கிற ஒரு பூர்வ ரூபம் ஒன்ட்ட வருது, காங்கிற பூர்வ ரூபம் அதான் க சொன்னோம் இல்லையா. க அகாரோ மத்தியம ரூபம், ஆ வந்து மத்தியத்துல இருக்கு. அனுஸ்வார சாந்திய ரூபம், அந்திய ரூபம் இம்முங்கிறது கம் அப்படின்னு வந்துருத்து. பிந்து ருத்தர ரூபம் நாதசந்தானம் சகுங்கிதா சந்தி சைஷா கணேஷ வித்யா, இதுதான் கணேஷ வித்யை அப்படின்னு சொல்றது. கணக ரிஷி, இது ரிஷி சந்தசு தேவத்தை மூணுத்தையும் சொல்றது. கணக ரிஷி நிச்சித்காயத்ரி சந்தா ஸ்ரீ மகா கணபதிர் தேவதா ஓம் கங் கணபதயே நமஹ. இந்த கம்னு ஒரு அந்த ஒரு இதுக்கு ரூட்டுக்கு எப்படி வருது அப்படிங்கறத இது சொல்றது. ஏகதந்தாய வித்மஹே வக்ர துண்டாய தீமஹே தன்னோதந்தி பிரச்சோதயாத். ஏகதந்தம் ஒரு தந்தம் இருக்கு, வக்ர துண்டாய தீமஹே, வக்ரதுண்டம் அப்படின்னா வளர்ந்த துதிக்கை இருக்கு இல்லையா, வளர்ந்த துதிக்கை இருக்கு. ஏகதந்தாய வித்மஹே வக்ர துண்டாய தீமஹே தன்னோதந்தி பிரச்சோதயாத் அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்றது. ஏகதந்தம் சதுர்ஹஸ்தம், ஏகதந்தம் ஒரு தந்தம், தந்தம் இருக்கு இல்லையா, ஒரு தந்தம் இருக்கு. சதுர்ஹஸ்தம் நாலு கைகள் இருக்கு. பாஷமங்குஷதாரிணம், தும்பிக்கையை வளைச்சின்றதுன்னா ஒரு நாட்டு மாதிரி இருக்கும் அப்படி போட்டு. பாஷமங்குஷதாரிணம் வரதஞ்ச வரதம் ஹஸ்தைர் விப்ராணம் மூஷகத்வஜம் ரத்தம் லம்போதரம் சூர்ப கர்ணகம் ரத்தவாசசம். ரத்தம்னா சிவப்பு அப்படிங்கிறது, ரத்தம் லம்போதரம் அதாவது நம்ம அதோட வயிறு எப்படி இருக்குமா, பெரிய வயிறு இருக்கும், தொப்ப இருக்கும், பெரிய காதுகள் இருக்கும், அப்புறம் சிவப்பு வஸ்திரம் அணிஞ்சிருக்கும். அதான் சொல்றது ரத்தம் லம்போதரம் ஷூர்ப கர்ணகம் ரத்தவாசசம் ரத்த கந்தானுலிப்தாங்கம் ரத்த புஷ்பை சுபோஜிதம். ரத்த கந்தானு அதாவது சந்தனம், சிவப்பு நிறைந்த சந்தனத்தினாலும் உனக்கு வந்து ரத்த கந்தானுலிப்தாங்கம் பூஷின் இருக்கும் இல்லையா, யானைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாமம் போட்டிருப்பா, சந்தனம் எல்லாம் வச்சுட்டு இல்லையா, ரத்த கந்தானுலிப்தாங்கம் ரத்த புஷ்பை சுபூஜிதம் சிவப்பு புஷ்பங்களால உனக்கு பூஜிக்கணும் அப்படின்னு. பக்தானுகம்பினன் தேவம் ஜகத்காரணமச்சுதம் ஆவிர்பூதஞ்சிருத்யாதோ பிரபுதே புருஷாத்பரம் ஏவன் தியாயதி யோ நித்யம் சயோகி யோகினாம்பர. ஏவன் தியாயதி உன்னே தியானம் பண்றவன் யோகிகளுக்கு எப்படின்னா, யோகிகள்லயே தலை சிறந்த சயோகி யோகினாம்பரஹா, யோகிகள்லயே தலை சிறந்த யோகிகளா இருப்பார்கள் அப்படின்னு சொல். நமோ பிராத பதகே நமோ கணபதகே நம பிரமத பதகே நமஸ்தே துலம்போதராய கதந்தாய விக்னவினாசினே
ಶಿವಸುಧಾಗೆ ಶ್ರೀ ವರದ ಮೂರ್ತಗೆ ನಮೋ ನಮಃ. ನಮೋ ಭ್ರಾತಪತಿಯ ದೇವತೆ, ಎಲ್ಲಾ ದೇವತೆಗಳಿಗೂ அப்புறம் எல்லா கணங்களுக்கும் அதிபதியா இருக்கிறவனையும் நமஸ்தே அஸ்து லம்போதராய ஏகதந்தாய விக்ன விநாசினே, விக்னங்கள்லாம் உடைச்சி அடிக்கிறவர் இல்லையா, சிவசுதாய சிவசுதாய சிவனோட மகன் ஸ்ரீ வரதமூர்த்தைய வரங்கள் எல்லாம் தரவரா இருக்கல உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் பலஸ்ருதின்னு வருது. இதை சொல்றதுனால என்ன வரும்னு கேட்டா, ஏததர்வசீரிஷை யோ தீதே ச பிரம்ம பூஜாய கல்பதே சர்வ விக்னேர்ன பாத்யதே. என்ன ஆகும் அப்படின்னா, பிரம்ம நிலையை அடையறான் அப்படின்னு சொல்றது. அப்புறம் சசர்வ விக்னேர்ன பாத்யதேன்னா விக்னங்கள்லாம் உடைஞ்சு எரியறது அப்படின்னு சொல்றது. சசர்வத்ர சுகமே ததே, சுகங்கள் ஏற்படுறது. சபஞ்ச மகா பாபாத் பிரமுச்சதே, பஞ்சமகா பாபங்கள்னு நம்ம கிரகஸ்தால்களுக்குலாம் இருக்கு. ஒரு அடுப்பு பத்த வைக்கிறதுனாலயோ, சுள்ளி பாத்திரத்தை தேய்க்கிறதுனாலயோ வர பாபங்கள்னு அஞ்சு பாபங்கள் இருக்கு. இந்த பஞ்சமகா பாபங்கள் போறதுன்னு சொல்றா. சாயமதியானோ திவசகிருதம் பாபநாசயதி, சாயங்காலம் இந்த கணபதி அதர்வசீர் எடுத்த பாராயணம்னா கார்த்தாலேந்து பண்ண பாவங்கள் எல்லாம் போறதுன்னு சொல்றா. பிராதரதி யானோ ராத்திரி கிருதம் பாபநாசயதி, கார்த்தால பண்ணோம்னா முத நாள் பண்ணி கடைசி இரவு பண்ற வரைக்கும் இருக்கிற பாபங்கள்லாம் போயிடுங்கிறா. சாயம் பிராத பிரயுஞ்சானோ பாபோ பாபோ பவதி, கார்த்தாலையும் சாயங்காலமும் இந்த பாராயணம் பண்ணிட்டே இருந்தோம்னா பாபங்களே இருக்காது அப்படின்னு சொல்றார். சர்வத்ரா தீயானோ பவிக்னோ பவதி தர்மார்த்த காம மோக்ஷஞ்ச விந்ததி இதமதர்வ சீரிஷம. தர்மார்த்த காம மோக்ஷம், இந்த காம மோக்ஷங்கள்லாம் நம்மளுக்கு வந்து விந்ததி, நம்மளுக்கு ஏற்படுறது அப்படின்னு சொல்றா. சத்கதிகள்லாம் இதமதர்வ சீரிஷம சிஷ்யாயன தேயம் யோகதி மோகாத் சபாபியான் பவதி. இதம் அதர்வ சீரிஷம சிஷ்யாயன தேயம் அப்படின்னா, யாருக்கு சொல்லிக் கொடுக்க கூடாதோ, யார் தகுதி இல்லாதவார்களோ அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால், சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு முதல்ல சொல்றது. அப்படி உன்னோட ஆசையினால சொல்லி கொடுத்துட்டேன்னா உனக்கு பாபம் ஏற்படுறது அப்படிங்கறதையும் அடுத்தது சொல்றது. சகசிராவர்தனாத்யம் காமவதீதே தந்தமனேன சாதையேத், ஆயிரம் தடவை இதை பாராயணம் பண்ணோம்னா தந்தமனேன சாதையேது, இது வந்து சித்தி அடையிறது, இந்த மந்திரம் சித்தி அடையிறது அப்படின்னு சொல்றது. அனேன கணபதி பபிஷந்ததி சபாக்னி பவதி, வாக் சக்தி இருக்கு இல்லையா, வாக் சக்தி வந்து அடையிறதுன்னு சொல்றான். சதுர்த்தியா மனஷ்ணன் ஜபதி சவித்யாவான் பவதி, அதாவது சதுர்த்தியில விரதம் இருந்து இந்த பாராயணம் பண்ணா வித்வானாவான் அப்படின்னு சொல்றது. இத்தியதர்வண வாக்கியம், இது அதர்வண ரிஷியோட வாக்கியம். பிரம்மாத்யாவரணம் வித்யான் விவேதி கதாச்சனேதி, எந்த நேரத்திலயும் அவனுக்கு பயமே இருக்காது அப்படின்னு சொல்றது. யோ தூர்வாங்குரைர் எழுதி சவைஷ்ணவனோபமோ பவதி, அருகம்பிள்ளால உன்னை பிரார்த்தனை பண்ணும் போது, இதனால அர்ச்சனை பண்ணும் போது, உனக்கு உன்னை பிரார்த்தனை பண்ணும் போது என்ன கிடைக்கிறதுன்னு பார்த்தா, குபேரனுக்கு எப்படி இருக்கோ ஒரு ஐஸ்வர்யம், அந்த மாதிரி உள்ள ஐஸ்வர்யம் நம்மளுக்கு கிடைக்கும். யோலா ஜெயிர் யஜதி சகேஷோவான் பவதி, லாஜெயிர் அப்படின்னா லாஜெய்னா பொறி, பொறினால பிள்ளையாருக்கு பொறினாலே ஹோமம் பண்றது இல்லையா, பொறினால பண்ணா புகழ் கிடைக்கும்னு சொல்றது. சமேதாவான் பவதி, மேதாசக்தி ஏற்படும் அப்படின்னு சொல்றது. யோ மோதக சகசிரேண யஜதி சவாஞ்சித பலமவாப்னோதி, ஆயிரம் கொழுக்கட்டைகளை பண்ணானா அபரிமிதமான பலன் ஏற்படுறது அப்படிங்கிறதையும் யோ மோதக சகசிரேண, ஆயிரம் கொழுக்கட்டை பண்ணுவான் என்னெல்லாம், நம்ம பாட்டி தாத்தா அவன் பொள்ளு தாத்தா வளர்ப்பது ஆயிரம் கொழுக்கட்டை வேண்டின்னு பண்ணுவான் ஏதா இருந்தாலும். அது எதுக்குன்னா இப்பதான் நம்மளுக்கு தெரியும், ஆயிரத்தி கொழுக்கட்டை பண்றதுனால என்ன ஒரு பலன். சவாஞ்சித பலமவாப்னோதி சமித்துனால ஆஜ்யத்தையும், நெய்யினாலையும் ஹோமம் பண்றதுனால என்னென்னலாம் கேக்குறமோ அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கறத சொல்றது. அஷ்டௌ பிராமணன் சம்யக்ராஹயித்வா, எட்டு பிராமணனுக்கு சொல்லி கொடுத்தாலோ இல்லைன்னா அவளோட சேர்ந்து இந்த பாராயணம் பண்ணாலும், சூரிய வர்ச்சஸ்வி பவதி, சூரிய வர்ச்சஸ்வின்னா சூரியனோட, அதாவது சூரிய வர்ச்சஸ், அந்த ஒரு பிரகாஷம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற. சூரிய கிரகே மகாநத்யாம் பிரதிமா சன்னிதவாஜுவா சித்த மந்திரோ பவதி, சூரிய கிரகணம் அன்னைக்கு மகாநதியில புண்ணிய நதியில இருந்து இதை வந்து ஜபம் பண்ணானா மந்திர சித்தியா இருது அப்படின்னு சொல்றா. மகாவிக்னாத் பிரமுச்சது, விக்னங்கள்லாம் போயிடும். மகாதோஷாத் பிரமுச்சது, தோஷங்கள்லாம் போகும். மகா பாபாத் பிரமுச்சது, பாபங்கள்லாம் போகும். மகா பிரத்யவாயாத் பிரமுச்சது, அதாவது எந்த மாதிரி பாபங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். சசர்வவித் பவதி சசர்வவித் பவதி,
ஏவம் வேதா இத்யுபனிஷத் இதுவே வேதம் இதுவே உபனிஷத் ஓம் சாந்தி 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 இதுதான் அதோட சாரம் இது வந்து நல்லா கிரகிச்சுண்டு இதை பாராயணம் பண்ணோம் 8 தடவை பாராயணம் பண்ணோம்னு சொல்லியிருக்கா சேர்ந்து அதனால இதை வந்து இந்த ஒரு அர்த்தத்துக்கு நம்ம தாத்பரியமா இன்னைக்கு 8 தடவை பாராயணம் பண்ண போறோம் எல்லாருமா சேர்ந்து சத்சங்கமா சேர்ந்து பண்றது சத்சங்கத்துல உள்ள வித்யார்த்திகள் எல்லாம் இப்ப முதல்ல ஆரம்பிச்சு பண்ண போறோம் முதல்ல முதல் ஆவர்த்தி இப்ப ஆரம்பிக்கிறேன் அடுத்து தொடர்ந்து ஒவ்வொரு வித்யார்த்திகளா பண்ண போறா இது எல்லாரும் சிரவணம் பண்ணிக்கணும் சிரவணம் பண்ணா எவ்வளவு பலன் கிடைக்கிறது அப்படிங்கறத இப்ப பார்த்தோம் அதனால தயவு கொடுத்து 8 ஆவர்த்தியும் கேட்டு எல்லாரும் க்ஷேமத்தை அடையணும்னு பெரிவா முன்னாடி நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் ஓம் பத்ரம் கர்ணே விஷ்ணு யாம தேவாஹ பத்ரம் பஷ்யே மாக்ஷதிர்யஜத்ராஹ ஸ்திரைரங்கை ஸ்துட்டபாகம் சத்தனோபிஹே விஷேம தேவகி தஞ்ஞதாயுஹ ஸ்வஸ்தி நகிந்திரோ வித்தஸ்ரவாஹ ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிஹி ஸ்வஸ்தி நோ பிரஹஸ்பதிர் ததாது ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி ஓம் நம் நமஸ்தே கணபதிகே துவமேவ பிரத்யக்ஷம் தத்வமசி துவமேவ கேவலம் கர்த்தாசி துவமேவ கேவலம் தத்தாசி துவமேவ கேவலம் கர்த்தாசி துவமேவ சர்வம் கல்விதம் ப்ரஹ்மாசி துவம் சாக்ஷாத் ஆத்மாசி நித்யம் ததம் வச்மி சத்யம் வச்மி அவத்வம் மாம் அவவக்தாரம் அவஸ்ரோதாரம் அவதாதாரம் அவதாதாரம் அவானோச்சானம் அவசிஷ்யம் அவபஸ்சாத்தாத் அவபுரஸ்தாத் அவோத்தராத்தாத் அவதக்ஷிணாத்தாத் அவச்சோர்த்வாத்தாத் அவாதராத்தாத் சர்வதோ மாம் பாஹி பாஹி சமந்தாத் த்வம் வாங்மயஸ்த்வம் சின்மயஹ த்வம் ஆனந்தமயஸ்த்வம் ப்ரஹ்மமயஹ த்வம் சச்சிதானந்தாத்மதீயோசி த்வம் பிரத்யக்ஷம் ப்ரஹ்மாசி த்வம் ஞானமயோ விஞ்ஞானமயோசி சர்வம் ஜகதிதம் த்வத்தோ ஜாகதே சர்வம் ஜகதிதம் த்வத்தஸ்திஷ்டதி சர்வம் ஜகதிதம் த்வயி லயமேஷ்யதி சர்வம் ஜகதிதம் த்வயி ப்ரத்யேதி த்வம் பூமிராமோ நலோ நிலோ நவஹ த்வம் சத்வாரி வாக் பதானி த்வம் குணத்ரயாதீதஹ ம் அவஸ்தாத்யாதீதம் காலத்யாதீதம் மூலாதாரஸ்திகோசி நித்யம் த்வம் சக்தித்ரயாத்மக த்வாய் யோகினோ தியாயந்தி நித்யம் த்வம் பிரம்மா த்வம் விஷ்ணுஸ்த்வம் ருத்ரஸ்த்வம் இந்திரஸ்த்வம் அக்னித்வம் வாயுஸ்த்வம் சூர்யஸ்த்வம் சந்திரமாஸ்த்வம் பிரம்ம பூர்வஸ்வரோம் கணாதிம் பூர்வமுச்சாத்ய வர்ணாதீம் ததனந்தரம் அனுஸ்வார பரதரஹ அத்யேந்திரலசிதம் தாரேண ருத்தம் ஏதத்தோ மனுஸ்வரூபம் அகார பூர்வ ரூபம் அகாரோ மத்யம ரூபம் அனுஸ்வாரஸ்சாந்திய ரூபம் பிந்துருத்தர ரூபம் நாதசந்தானம் சகம்கிதா சந்திஹி சைஷா கணேஷ வித்யா கணகரிஷிகே நிஷத் காயத்ரி சந்தஹ ஸ்ரீ மகா கணபதிர் தேவதா ஓங்கம் கணபதிகே நமஹ ஏகதந்தாக வித்மஹே வக்ரதுண்டாக தீமஹி தன்னோதந்தி பிரச்சோதயாத் ஏகதந்தம் சதுர்ஹஸ்தம் பாஷமங்குலதாரிணம் ததஞ்ச வரதம் அஸ்தே விப்ராணம் மூடகத்வஜம் ரத்தம் லம்போதரம் ரத்தம் லம்போதரம் சோற்ப கர்ணகம் ரத்தவாசம் ரத்தகந்தானலிப்தாங்கம் ரத்தபுஷ்பை சுபூஜிதம் பக்தானுகம்பினம் தேவம் ஜகத்காரணமச்சுதம் ஆவிர்பூதஞ்ச சிருஷ்டியாதோ கிருதே புருஷாத் பரம் ஏவந்தி ஆயுதியோ நித்யம் சயோகி யோகினாம் மதஹ நமோ பிராதபதிகே நமோ கணபதிகே நம பிரபதபதிகே நமஸ்தே ஸ்ரம்போதராய கதந்தாய விக்னவினாசினே விதாய ஸ்ரீபதமூர்த்தகே நமோ நமஹ ஏதர்மீர்ஷயோதீதேசிரமூயாய கல்பதே சர்வவிக்னேர்ன பாத்யதே சர்வத்ர சுகமேதே சபஞ்சமஹாபாவாத்மமுச்சதே சாயமதீயானோ திவசகதம் பாவன்னாசிகதி பிராதரதீயானோ ராத்திரிகதம் பாவன்னாசிகதி சாயம் பிராதப்ரயுஞ்ஞானோ பாபோ பாபோ பவதி சர்வத்ராதீயானோ பவிக்னோ பவதி தர்மார்த்த காமமோக்ஷஞ்ச விந்ததி இதமதர்மசீர்ஷமசிஷ்யாயன தேயம் யோகதி மோகாத் தாஸ்யதி பாபீயான் பவதி சகத்ராவர்த்தனாத் யேயம் காமபதீதேதம் தமனேன சாதயேத் அனேன கணபதிமபிஷஞ்சதி வாக்மீ பவதே சதத்யாமனஷ்ணன் ஜபதி வித்யாவான் பவதே இத்யதர்வண வாக்கியம் பிரம்மாத்யாவரணம் வித்யான் நல்வேதி கதாஜனேதி யோ தூர்வாங்குரைரேதி சவைஸ்ரவணோபமோ பவதே யோலாஜைரேதி சகிஷோவான் பவதே சமேதாவான் பவதே யோ மோதக சகசிரேண எதி சபாஞ்சித பலமவாப்னோதி யஸ்ஸாஜ்யத் சமித்பிர் எதி சசர்வம் லபதே சசர்வம் லபதே அஷ்டௌ பிராமணான் சம்யக்ராஹீத்வா சூர்ய வர்ச்சஸ்வி பவதி சூர்ய கிரகே மகாநத்யாம் பிரதிமா சன்னிதௌ வாஜித்வா சித்த மந்திரோ பவதி மகாவிக்னாத் பிரமுச்சதே மகாபாபாத் பிரமுச்சதே மகாதோஷாத் பிரமுச்சதே மகாப்பிரத்யபாயாத் பிரமுச்சதே சசர்வவித் பவதி சசர்வவித் பவதி ஏவம் வேத இத்யுபனிஷத் ஓம் சாந்தி 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 ஓம் பத்ரம் கர்ணே விஷ்ணு யாம தேவாஹ பத்ரம் பஷ்யே மாஷவிர்யஜத்ராஹ சிரைரங்கை சுஷ்டுவாகும் சத்தனூபிஹ யஷேம தேவகி தங்யதாயுஹ ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்ரஸ்ரவாஹ ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ ஹரிஷ்டநேமிஹ ஸ்வஸ்தி நோ பிருஹஸ்பதிர் ததாது
ओम शांति 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 ही ओम लम नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं तत्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं कल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदादारम् अवदाधारम् अवानूचानमवशिष्यम् अवपश्चातात् अवपुरस्तात् अवोतरातात् अवदक्षिणातात् अवसोत्वातात् अवातरातात् सर्वदो मां पाहि पाहि समन्दात् त्वं वाङ्मयः त्वं चिन्मयः त्वमानन्दमयः त्वं ब्रह्ममयः त्वं स्वच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्त्वो जायते सर्वं जगदिदं त्वस्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिराभो नलो नीलो नभः त्वं सत्त्वारिवापदानि त्वं गुणत्रयातीतः त्वम् अवस्थात्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारे स्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनोऽध्यायन्ति नित्यं त्वं ब्रह्म त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्म भूर्भुवस्वरोम् गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वार परदरः अर्थेन्दुलसितं तारेण रुत्तम् एतत्तवमनुस्वरूपं ककारपूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारशान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादस्कन्दानं सहुंहिता सन्धिः सहिषा गणेशविद्या गणः ऋषिः ऋषद्गायत्री छन्दः श्रीमहागणपतिर्देवता ॐ गङ्गणपतये नमः एकदण्डाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्दि प्रचोदयात् एकदण्डं चतुर्हस्तं पाशमङ्गुशधारिणं ददं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तकन्दानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं सुषुष्ट्यादौ प्रकृते पुरुषात्परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्राजपदये नमो गणपदये नमः प्रमदपदये नमस्ते सुलम्बोदराय एकदण्डाय विघ्नविनाशिने शिवसुधाय श्रीवरदमूर्तये नमो नमः एतदतर्वशीर्षन्योदीदे स ब्रह्मभूयाय कल्पते स सर्वविघ्नैर्न पात्यते स सर्वत्र सुखमेतते स पञ्चमहापापात् प्रमुच्यते सायमदीयानो दिवसकृतं पापं नाशयति प्रातरदीयानो रात्रिकृतं पापं नाशयति सायं प्रातः प्रयुञ्जानो पापो पापो भवति सर्वत्रादीयानो बविघ्नो भवति धर्मार्थकाममोक्षञ्च विन्दति इदमदर्वशीर्षमशिष्याय न तेयं यो यदि मोघात्तास्यति स पापीयान् भवति सकष्टवर्तनात्यन्यं काममदेदयतं तमनेन साधयेत् अनेन गणपतिमभिषिञ्चति स वाग्मी भवति चतुर्थ्यामनिष्णन् जपति स विद्यावान् भवति इत्यदर्वणवाक्यं ब्रह्मात्यावरणं विद्यानभिभेदि कदा स नेदि यो दूर्वाङ्गुरैर्यजति स वैश्रवणोपमो भवति यो लाजैर्यजति स यशोवान् भवति स मेधावान् भवति यो मोदकसकष्टेन यजति स वाञ्छितबलमवाप्नोति यत्साध्य समिद्भिर्यजति स सर्वं लभते स सर्वं लभते अष्टौ ब्राह्मणान् सम्यक् ग्राहयित्वा सूर्यवर्चस्वी भवति सूर्यग्रहे महानत्यां प्रतिमा सन्निधौ वाजत्वा सिद्धमन्द्रो भवति महाविघ्नात् प्रमुच्यते महादोषात् प्रमुच्यते महापापात् प्रमुच्यते महाप्रत्यवायात् प्रमुच्यते स सर्वविद्भवति स सर्वविद्भवति य एवं वेद इत्युपनिषत् ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ भद्रं कर्णे विष्णुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुभागुंसस्तनूभिः विषेम देवहि दंयदायुः स्वस्ति नैन्द्रो वृद्रश्रवाः
स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नत्ताक्षो अरिष्यनेभिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ लं नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धत्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विधं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यम् इदं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवधातारम् अवधातारम् अवानुचाणम् अवशिष्यम् अवपश्चात्ताद् अवपुरस्ताद् अवोत्तरात्ताद् अवदक्षिणात्ताद् अवचोत्पाताद् अवधरात्ताद् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्थं चिन्मयः त्वं आनन्दमयस्थं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दात्विधीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगति त्वं तत्तो जायते सर्वं जगति त्वं तत्तस्तत्तति सर्वं जगति त्वं त्वयि लयमेष्यति सर्वं जगति त्वं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वम् अवस्थात्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनोऽध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्तं रुद्रस्तम् इन्द्रस्तम् अग्निस्तं वायुस्तं सूर्यस्तं चन्द्रमास्तं ब्रह्मभूर्भुवस्वरो घनादीं पूर्वमुच्चार्य वर्णादीं सदनन्तरम् अनुश्वारः परदरः अर्धेन्दुलसितं धारेण रुद्धम् एतत्त्वमश्वरूपम् गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुश्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् सहुंहिता सन्धिः शैष गणेश विद्या घनकऋषिः निषद्गायत्री छन्दः श्रीमहागणपतिर्देवता ॐ घं गणपतये नमः एकदन्धाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं तदं च वरदं हस्ते बिभ्राणमूषकत्वजं रक्तं लम्बोदरं सूर्यकर्पकर्णहं रक्तवाससं रक्तगन्धानुलुप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुहं विनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च षष्ट्यादौ प्रकृते पुरुषात्परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो नमः प्रमदपदये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुधाय श्रीवरदमूर्धये नमो नमः ॐ भद्रं कर्णे विश्रुणुयाम देवाः भद्रं पश्ये माक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्ट्वागुंसस्तनुभिः वशेम देवहितंयदायुः स्वस्ति न इन्द्रो रुद्रश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः ॐ लं नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं दत्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवधातारम् अवधातारम् अवानुचाणम् अवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दात्विधीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगति त्वं तत्तो जायते सर्वं जगति त्वं तत्तस्तिष्ठते सर्वं जगति त्वं त्वयि लयमेष्यति सर्वं जगति त्वं त्वयि प्रत्येति त्वं भूमिराभो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वम् अवस्थात्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रया
स्थितः त्वं मूलाधारा स्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मनः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्म त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वमिन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्म भूर्भुवस्वरोम् घनादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन तु लसितं तारेण रुद्धम् एतत्त्वमनुष्वरूपं रकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपं नादः सन्तानं सगुंहिता सन्धिः सैषा गणेश विद्या गणक ऋषिः निषृद्गायत्री छन्दः श्रीमहागणपतिर्देवता ॐ गङ्गणपतये नमः एकतन्दाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो तन्दिः प्रचोदयात् एकतन्तं चतुर्हस्तं पाशमङ्गुशधारिणं रथं च वरदं हस्ते बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्तम् ङ्गं रक्तपुष्पैः सुभूषितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यातुः प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तु लम्बोदराय एकदन्दाय विघ्नविनाशिने शिवसुधाय शिवरथमूर्तये नमो नमः ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्गजत्राः स्त्रैरङ्गे स्तुष्टुवागुंसस्तनूभिः यशेम देवहितैर्यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्य अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः ॐ लं नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानोचान्नम वशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठते सर्वं जगदिदं त्वयिलयमेष्यते सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापवनलोनिलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वम् अवस्थात्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्म त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वमिन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्म भूर्भुवस्वरोम् गणादिं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तवमनुस्वरूपम् अकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् सगुंहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः ॐ श्रीमहागणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात्परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते सुलम्बोदराय किरन्त्या विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः एतदथर्वशीर्षयोधीरे सब्रह्मभूयाय कल्पते स
ससर्वविघ्नैर्न बाध्यते ससर्वत्र सुखमेधते सपञ्चमहापापा अक्रमुच्यते सागमधि ज्ञानो दिवसकृतं पापं नाशयते प्रातरधि ज्ञानो रात्रिकृतं पापं नाशयते सायं प्रातःप्रयुञ्जानो पापो पापो भवते सर्वत्राधि ज्ञानोपविघ्नो भवते धर्मार्थकाममोक्षं च विन्दते इदमथर्वशीर्षमशिष्याज्ञनदेघिं योगिमोहदासिरिसपापेयान् भुक्ते सहस्रावर्तनाध्येयं काममधीरे तं तमनेन साधयेत् अनेन गणपतिमभिषिञ्चति स वाग्मे भवते चतुर्थ्यामनुष्णं जपति स विद्यावान् भवते नित्यथर्वणवाक्यं ब्रह्माध्यावरणं ब्रह्माध्यावरणं विद्यान्न बिभेति कदाचिनेते मृदुर्वाङ्कुरैर्यजति स वै श्रवणोपमो भवते योलाजैर्यजति स यशोवान् भवते समेधावान् भवते यो मोदकसहस्रेण यजति स वाञ्छितफलमवाप्नोते यत्साज्यसमिद्भिर्यजति स सर्वं लभते स सर्वं लभते अष्टो ब्राह्मणान् सम्यग्राहयित्वा सूर्यवर्चस्वी भवते सूर्यगृहे महानद्यां प्रतिमासन्निधो वा जत्वा सिद्धमन्त्रो भवते महाविघ्नात् प्रमुच्यते महादोषात् प्रमुच्यते महापापात् प्रमुच्यते महाप्रत्यवायात् प्रमुच्यते स सर्वविद्भवति स सर्वविद्भवति एवं वेद इत्युपनिषत् ॐ शान्ति शान्ति शान्तिः हरि ओम् भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः सुष्ठुवागंसस्तनूभिः व्यसेमदेवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो हरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्तिः 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 ॐ लं नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षात् आत्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अवभक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानूचानवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोद्भातात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयं त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदन्नात् त्वं सच्चिदानन्दात् द्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वम् अवस्थात्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनोऽध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वमग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरोम् गणादिं पूर्वमुच्चार्य वर्णादींस्तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादः सन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकर्षिः निषृद्गायत्री छन्दः श्रीमहागणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम्
आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्थूलम्बोदराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमोक्तये नमः एतत् अथर्वशीर्षं योधीते स ब्रह्मभूयाय कल्पते स सर्वविघ्नैर्न बाध्यते स सर्वत्र सुखमेधते स पञ्चमहापापात् प्रमुच्यते सायमधीयानो दिवसकृतं पापं नाशयति प्रातरधीयानो रात्रिकृतं पापं नाशयति सायं प्रातः प्रयुञ्जान पापो पापो भवति धर्मार्थकाममोक्षं च विन्दति इदम् अथर्वशीर्षमशिष्याय न देयं यो यदि मोहात् दास्यति स पापीयान् भवति सहस्रावर्तनाद्यम्यं काममतीते तं तमनेन साधयेत् अनेन गणपतिम् अभिषिञ्चति स वाग्मी भवति चतुर्थ्यामनश्नं जपति स विद्यावान् भवति इत्यथर्वणवाक्यं ब्रह्माद्याचरणं विद्यान्न बिभेति कदाचनेति यो दूर्वाङ्कुरैर्यजति स वैश्रवणोपमो भवति यो लाजैर्यजति स यशोवान् भवति स मेधावान् भवति यो मोदकं सहस्रेण यजति स वाञ्छितफलमवाप्नोति यः साध्यसमिद्भिर्यजति स सर्वं लभते स सर्वं लभते अष्टौ ब्राह्मणान् सम्यक् ग्राहयित्वा सूर्यवर्चस्वी भवति सूर्यग्रहे महानद्या प्रतिमासन्निधौ वा जप्त्वा सिद्धमन्त्रो भवति महाविघ्नात् प्रमुच्यते महादोषात् प्रमुच्यते महापापात् प्रमुच्यते महाप्रत्यवायात् प्रमुच्यते स सर्वविद्भवति स सर्वविद्भवति य एवं वेद इत्युपनिषत् ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ भद्रं कर्णे विश्वनियाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुपागंसस्तनूभिः विषेम देवहितं यदायुः स्वस्ति नैन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः ॐ लं नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं तत्कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं इदं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवधातारम् अवधातारम् अवानूचाणमवशिष्यम् अवपश्चात्तादे अवपुरस्तादे अवोत्तरातादे अवदक्षिणातादे अवचोद्भातादे अवधरातादे सर्वतो मां भाई भाई समन्ताद् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वं आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो योऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तः तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरपो नलो निलो नभः चत्वारि वाक्पदानि त्वं गुणत्र त्रयः त्वम् अवस्थात्रयाधीरः त्वं देहत्रयाधीरः त्वं कालत्रयाधीरः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्तं रुद्रस्तमिन्द्रस्तमग्निस्तं वायुस्तं सूर्यस्तं चन्द्रमास्तं ब्रह्म भूर्भुवस्वरो घनादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुष्वारः परदरः अर्धेन्दुलसिदं धारेण रुद्धम् एतत्त्वमनुष्वरूपं यकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुष्वारश्चान्त्यरूपं बिन्दुरुद्धररूपं नादःसन्धानं सहंहिता सन्धिः शैषा गणेश विद्या घनक ऋषिः निषिद्गायत्री छन्दः श्रीमहागणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकधन्धाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो धन्धि प्रचोदयात् एकधन्धं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रतं च वरदं हस्ते विप्राणमुषगत्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुभूजितं भक्तानुहम्बिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्या
प्रगते पुरुषात्परम एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपदये नमो गणपतये नमः प्रमदपदये नमस्ते अस्तु लंबोदराय एकदंडाय विघ्नविनाशिने शिवसुदाय श्रीवरदमूर्धये नमो नमः ओम शांति 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 ओम भद्रं गन्नेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः शिरैरङ्गैः स्तुष्टवागुंशस्तनुभिः यशेम देवहितं यदायुः स्वस्ति नगेन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ लं नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं दत्तमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं दत्तासि त्वमेव केवलं हत्तासि त्वमेव सर्वं कल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं सदं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानूचानमवशिष्याम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवजोद्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दादितियोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं तत्तो जायते सर्वं जगदिदं तत्तस्तिष्ठते सर्वं जगदिदं तयि लयमेष्यते सर्वं जगदिदं तयि प्रध्येते त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वम् अवस्थात्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यां त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यां त्वं ब्रह्मात्वं त्वं ब्रह्मात्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वमिन्द्रस्त्वमग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्म भूर्भुवस्वरोम् गणादिं पूर्वमुच्छाद्यवर्णादीं सदनन्तरम् अनुस्वारः परधरः अर्धेन्दुलसितां तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादःसन्धानां प्रगुंहिता हन्दिः सैषा गणेशविद्या गणकऋषिः निषद्गायत्री छन्दः श्रीमहागणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणां रदं च वरदां हस्तैर्बिभ्राणं मोषकध्वजां रक्तल्लम्बोदरं शोपकर्णकं रक्तवाससां रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुभूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च शुष्कादौ प्रकृतेः पुरुषात्परां एवं जागति यो नित्यं च योगी योगिनां वरः नमो वादपदये नमो गणपदये नमः प्रमदपदये नमस्ते स्तु लम्बोदरायैकदन्दाय विघ्नविनाशिने शिवसुधाय श्रीवरदमूर्तये नमो नमः एतद्दधर्वशीर्षंयोधीते सब्रह्मभूयाय कल्पते सर्वविघ्नैर्न बाध्यते सर्वत्र सुखमेधते पञ्चमहापापात्मुच्यते सायमदे यानो दिवसगतं पापन्नाशयते प्रातयदे यानो रात्रिगतं पापन्नाशयते सायं प्रातःपयुञ्झानो पापो पापो भवते सर्वत्रादीयानो भविघ्नो भवते धर्मार्थकाममोक्षञ्च विन्दते इदमदर्वशीर्षमशिष्याय न देयां यो यदि मोहात् दास्यति स पापीयान् भवते सहस्रावर्धनाध्यय्यकाममधीते दन्तमनेन साधयेत् अनेन गणपतिमभिषिञ्चति वाग्मे भवते चतुर्थामनश्नं जपति स विद्यावान् भवते इत्यदर्वणवाख्यां ब्रह्माद्यावरणं विद्यान् बिभेदि कदाचनेते यो धूर्वाङ्कुरैर्गजते स वैशवनोपमो भवते यो लाजैर्गजते स यशोवान् भवते स मेधावान् भवते यो मोदकसहस्रेण यजते स वाञ्छितफलमवाप्नोते यः साध्य समद्भिर्यजति सर्वल्लभते स सर्वल्लभते अष्टौ ब्राह्मणान् सम्यग् ग्राहयित्वा सूर्यवर्चस्वी भवते सूर्यग्रहे महानद्यां प्रतिमा सन्निधौ वा जप्त्वा सिद्धमन्तो भवते महाविघ्नात्मुच्यते महादोषात्मुच्यते महापापात्मुच्यते महाप्रत्यवायात्मुच्यते सर्वविद्भवति च सर्वविद्भवति एवं वेद इत्युपनिषत् भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः
भद्रं पश्ये माक्ष बिर्जजत्राः श्रीरैरङ्गैः स्तुष्ट्वागुंसत्तनूभिः पशेम देवहितं यदायुः स्वस्ति नगेन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातो ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ आभर्गे भर्गरथो नभो नमाप्याय हरिवो वर्धमानः यदा स्तोतुभ्यो महि गोत्रार्जासिभोजष्टभाजोदते स्याम ब्रह्म प्रावादिष्म तन्नो माहासीत् ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ అష్టోత్తరం గణేష్ ఆరంభించు. ఓకే ఓకే. ఓం వినాయకాయ నమః. ఓం విఘ్నరాజాయ నమః. ఓం గౌరీ పుత్రాయ నమః. ఓం గణేశ్వరాయ నమః. ఓం స్కందాగ్రజాయ నమః. ఓం అవ్యయాయ నమః. ఓం పూదాయ నమః. ఓం దక్షాయ నమః. ఓం అధ్యక్షాయ నమః. ఓం త్విజప్రియాయ నమః. ఓం అగ్నిగర్పచ్యుతే నమః. ఓం ఇంద్రశ్రీప్రదాయ నమః. ఓం వాణిప్రదాయ నమః. ఓం అవ్యయాయ నమః. ఓం సర్వసిద్ధిప్రదాయ నమః. ఓం సర్వధనయాయ నమః. ఓం సర్వరిప్రియాయ నమః. ఓం సర్వాత్మకాయ నమః. ఓం సృష్టికర్త్రే నమః. ఓం దేవాయ నమః. ఓం అనేగార్చితాయ నమః. ఓం శివాయ నమః. ఓం శుద్ధాయ నమః. ఓం బుద్ధిప్రియాయ నమః. ఓం శాంతాయ నమః. ఓం బ్రహ్మచారినే నమః. ఓం గజాననాయ నమః. ఓం త్వయి మాత్రేయాయ నమః. ఓం మునిస్తుత్యాయ నమః. ఓం భక్త విఘ్న వినాశనాయ నమః. ఓం ఏకతంతాయ నమః. ఓం చతుర్భాగవే నమః. ఓం చదురాయ నమః. ఓం శక్తి సంయుధాయ నమః. ఓం లంబోదరాయ నమః. ఓం శూర్పకర్ణాయ నమః. ఓం హరయే నమః. ఓం బ్రహ్మ విదుత్తమాయ నమః. ఓం కాళాయ నమః. ఓం గ్రహపదయే నమః. ఓం కామినే నమః. ఓం సోమ సూర్యాగ్నిలోచనాయ నమః. ఓం పాశాంకుశధరాయ నమః. ఓం చండాయ నమః. ఓం గుణాధీతాయ నమః. ఓం నిరంజనాయ నమః. ఓం మహల్మషాయ నమః. ఓం స్వయం సిద్ధాయ నమః. ఓం సిద్ధార్థపదాంబుజాయ నమః. ఓం బీజాపూరబలాసక్తాయ నమః. ఓం వరదాయ నమః. ఓం శాశ్వతాయ నమః. ఓం కృతినే నమః. ఓం త్విజప్రియాయ నమః. ఓం వీదభయాయ నమః. ఓం కఠినే నమః. ఓం చక్రినే నమః. ఓం ఇక్షుసాపతృతే నమః. ఓం శ్రీధాయ నమః. ఓం అజాయ నమః. ఓం ఉద్బలకరాయ నమః. ఓం శ్రీపదయే నమః. ఓం శృతిహర్షితాయ నమః. ఓం కులాత్రిపేత్రే నమః. ఓం జడిలాయ నమః. ఓం కలికల్మషనాశనాయ నమః. ఓం చంద్రచూడామణయే నమః. ఓం కాంతాయ నమః. ఓం పాపహారినే నమః. ఓం సమాహితాయ నమః. ఓం ఆశ్రితాయ నమః. ఓం శ్రీకరాయ నమః. ఓం సౌమ్యాయ నమః. ఓం భక్తవాంఛితాయకాయ నమః. ఓం శాంతాయ నమః. ఓం కైవల్యసుగతాయ నమః. ఓం సచ్చిదానంద విగ్రహాయ నమః. ఓం జ్ఞానినే నమః. ఓం దయాయుధాయ నమః. ఓం శాంతాయ నమః. ఓం బ్రహ్మద్వేష వివర్ధితాయ నమః. ఓం ప్రమత్త దైత్య భయథాయ నమః. ఓం శ్రీకంఠాయ నమః. ఓం విభుదేశ్వరాయ నమః. ఓం రామార్చితాయ నమః. ఓం విదయే నమః. ఓం నాగరాజ యజ్ఞోపవీతవతే నమః. ఓం స్థూలకంఠాయ నమః. ఓం స్వయం కర్త్రే నమః. ఓం సామఘోషప్రియాయ నమః. ఓం పరస్మై నమః. ఓం స్థూలతుండాయ నమః. ఓం అగ్రణ్యే నమః. ఓం ధీరాయ నమః. ఓం వాహీషాయ నమః. ఓం సిద్ధిదాయకాయ నమః. ఓం దూర్వాబిల్వప్రియాయ నమః.
ओम अव्यक्त मूर्तये नमः ओम अद्भुत मूर्तिमधे नमः ओम शैलेन्द्र दनुजोत्संग केल नोत्सुग मानसाय नमः ओम स्वलावण्य सुदासार जित मन्मद विग्रहाय नमः ओम समस्त जगदाधाराय नमः ओम मायिने नमः ओम मूषिक वाहनाय नमः ओम ऋष्ठाय नमः ओम दुष्टाय नमः ओम प्रसन्नात्मने नमः ओम सर्वसिद्धि प्रदायकाय नमः ओम सिद्धि विनायकाय नमः नानाविध परिमल पत्र पुष्पाणि समर्पयामि। धूपम ओदानं दिवो भरतिं पुत्र्या वैश्वा नरमृताय जातमग्नेम कविगुं सम्राजामति किञ्चनानां देवाभ्य सर्वाभ्यो देवताभ्यो नमः दीपमाग्रापयामि। दीपम विश्वतश्चक्षुरुत विश्वतोमुखो विश्वतो हस्तौत विश्वतस्पात् सम्बाहु ज्ञानमधि सम्पतद्वैजावादिनमस्तदेवदेवानन्दमाचरणं समर्पयामि अतनै वैद्यं ॐ भूर्भुवः स्वः। பஞ்சமுக தீபம் இருக்கு ராம், அதுவும் ரெடி பண்ணிக்கலாமா? எப்படி? शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर शंभो शंकर शिव शिव शंकर शंभो शंकर शंभो शंकर सांब सदा शिव शंभो शंकर सांब सदा ॐ गं गणपतये नमः आत्मनामन्त्रयत तस्मै पञ्चमपञ्चभूतस्तस्मिन्नो पञ्चभूतो भवत् पञ्चभूतो हवै नामैषः तं वा ऋतं पञ्चभूतं पञ्चभूतेत्याचक्षते परोक्षेण परोक्षप्रिया इव हि देवाः एकदण्डाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। नमो व्रातपतये नमो गणपतये नमो प्रमथपतये नमस्ते स्तु लम्बोदराय एकदण्डाय विघ्नविनाशिने शिवसुधाय श्रीवरदमूर्तये नमो नमः। नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरांतकाय त्रिगात्मिकालाय कालाग्नि रुद्राय नीलकंठाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः।
योपां पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति चंद्रमा वा अपां पुष्पं पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति राजाधिराजाय प्रसह्य साहिने नमो वयं वै श्रवणाय कुर्महे समे कामान् कामकामाय मह्यं वेराय वैश्रवणाय महाराजाय नमः यो वेदादो स्वरः प्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्य प्रकृतिलीनस्य यः परः स महेश्वरः वेदोक्त मन्त्रपुष्पं समर्पयामि विदिता किल शास्त्र सुधा जलते महितोपनिषत् कदिता सनिधे हृदये कलये विमलं चरणं भव शंकर देशिक मे शरणं करुणा वरुणालय पालय मां भव सागर दुःख वितूण हृतं रचया किल दर्शन तत्त्ववितं भव शंकर देशिक मे शरणं भवता जनता सुहिता भविता निच पोत विचारण चारुमते कलयेश्वर जीव विवेक वितं भव शंकर देशिक मे शरणं भव एव भवानिति मे नितरां समजायत चेतसि कौतुकिता मम वारय मोह महाजलधिं भव शंकर देशिक मे शरणं सुकृते विकृते बहुता भवतो भविता समदर्शन लालसता अदिदीनमिमं परिपालय मां भव शंकर देशिक मे शरणं जगदीमवितुं कलिताहृतयो विचरन्ति महामगसच्चलतः अहिमांशुरिवात्र विभासि गुरो भव शंकर देशिक मे शरणं गुरु पुंगव पुंगव केतन ते समदामयदां नहि कोऽपि सुधीः शरणागत वत्सल तत्त्वनिधे भव शंकर देशिक मे शरणं विदिता मया विशलैककला च किञ्चन काञ्चनमस्ति गुरो कृतमेव विदेहि कृपां सदजां भव शंकर देशिक मे शरणं भव शंकर देशिक मे शरणं भव शंकर देशिक मे शरणं मैत्रीं भजत अखिल हृचेत्रीं मैत्रीं भजत अखिल हृचेत्रीं आत्मवदेव परानबी पश्यन आत्मवदेव परानबी पश्यत युद्धं त्यजत स्पर्धां त्यजत युद्धं त्यजत स्पर्धां त्यजत त्यजत परेश्वक्रममाक्रमणम् त्यजत परेश्वक्रममाक्रमणम् मैत्रीं भजत अखिल हृचेत्रीं मैत्रीं भजत अखिल हृचेत्रीं जननी पृथ्वी कामदुकास्ते जननी पृथ्वी कामदुकास्ते जनको देवः सकल दयालु जनको देवः सकल दयालु दाम्य ददत्त दयत्वं जनतः दाम्य ददत्त दयत्वं जनतः श्रेयो भूया सकल जनानां श्रेयो भूया सकल जनानां श्रेयो भूया सकल जनानां श्रेयो भूया सकल जनानां श्रेय
ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா ஜெய் போலோ ஸ்ரீ சித்தி விநாயக மூர்த்தி கி ஜெய் ஜெய் போலோ ஸ்ரீ ஜெகன் மாதா காமாட்சி மாதா கி ஜெய் ஜெய் போலோ ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதால் கி ஜெய் ஜெய் போலோ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமி கி ஜெய் ஜெய் போலோ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி கி ஜெய் ஜெய் போலோ ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமி கி ஜெய். நமஸ்காரம் எல்லாருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து கணபதி அதர்வ சீரோஷத்தோட தொடங்கி நல்லபடியா முடிஞ்சது. இன்னைக்கு விக்னேஸ்வரோட அஷ்டோத்திரம் எல்லாமே பண்ணி ஒரு சிறப்பா இன்னைக்கோட நிகழ்ச்சி வந்து இதோட இது முடிவு பெறுறது. அதே மாதிரி நாளைக்கு வந்து என்ன ப்ரோக்ராம் அப்படிங்கிறத ஒரு குயிக்கா பார்ப்போம். நாளைக்கும் 6:30 சென்ட்ரல் டைம் தான், 6:30 PM சென்ட்ரல் டைம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. நாளைக்கு கணபதி பிரார்த்தனையோட ஆரம்பிச்சு சங்கல்பம் மகாநாராயண உபனிஷத் பாராயணம் இருக்கு. நாளைக்கு மகாநாராயண உபனிஷத் பாராயணத்துக்கு அப்புறம் ஸ்ரீ ராம அஷ்டோத்திரம் சதநாமாவளி, அப்புறம் தூப தீப நைவேத்தியங்கள். அதனால இதான் நாளைக்கோட ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ். எல்லாரும் நாளைக்கும் இது மாதிரி கலந்துண்டு பெரியவாளோட அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அந்த இது வந்து யூடியூப்ல வந்து நீங்க யூடியூப்ல வந்து இது பண்ணலாம், ஃபேஸ்புக்ல அதோட லிங்க்கும் போட்டிருப்பா. தவறாம நீங்க கலந்துக்கணும், எல்லாரும் கலந்துட்டு உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இது மாதிரி யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு இது இருக்கோ விருப்பப்பட்டு பாக்குறாளோ அவளுக்கெல்லாம் இந்த இதை கம்யூனிகேட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் ப்ரோக்ராமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டா ஏற்பாடு பண்ணிருக்கு. அதனால எல்லாரும் இதை பார்த்து க்ஷேமத்தை அடையணும், லோகமே க்ஷேமத்தை அடையணும் அப்படிங்கிறத பிரார்த்திச்சுக்கோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சமஸ்த சர்மங்களானி சந்தோ.